அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து நேர்மறையான சமூகத்தை உருவாக்குவோம். நேர்மறை சிந்தனையாளர்களை எந்த விஷமும் கொல்ல முடியாது, எதிர்மறை சிந்தனையாளர்களை எந்த மருந்தும் காப்பாற்ற முடியாது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, இந்த சேனல் முன்னேற ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்க, கடைசியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை பார்ப்போமா. இன்று நமது தலைப்பு லவ் இஸ் எ சேக்ரட் சைலன்ஸ். அன்பு என்பது மௌனமான புனிதம். I closed my mouth and spoke to you in 100 silent ways. நான் உன் கூட என்னுடைய வார்த்தைகள் மூலமா பேசாம இருக்கலாம், ஆனா 100 மௌனமான வழிகள்ல என்னுடைய எண்ணங்கள் மூலமாவோ என்னுடைய ஞாபகங்கள் மூலமாவோ உங்களோட நான் பல விதங்கள்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சைலண்ட் சாக்ரிஃபைசஸ் ரிமைன்ஸ் அன்நோட்டிஸ்ட். அமைதியான முறையில நிசப்தமான முறையில செய்யற தியாகங்கள் நம்ம குடும்பத்துக்காகவோ ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ நிறைய நேரங்கள்ல அது கவனிக்கப்படாமலேயே போயிருக்கு. சைலண்ட் லவ் இஸ் கிரேஸ்ஃபுல். There is a peace in his existence, joy in his thoughts, and satisfaction in his smile. மௌனமான அன்புல ஒரு இரக்கம் இருக்கும், அது மட்டும் இல்ல ஒரு அமைதி இருக்கும். அவங்கள பத்தி மனசுல நினைக்கும் போதே ஒரு உற்சாகம் சந்தோஷம் இருக்கும், அது மட்டும் இல்ல அந்த மௌனமா சிரிக்கும் போதே அந்த சிரிப்புல ஒரு திருப்தி இருக்கும். சைலன்ஸ் இஸ் நாட் எம்டி, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சர்ஸ். அமைதி மௌனம், ஒருத்தங்க பேசல அப்படின்னா அதுல ஒரு வெற்றிடம் காலிடம் தான் இருக்கு அப்படின்றது கிடையாது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சர். மௌனம் சமூகத்திற்கு அறிகுறி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுல நிறைய பதில்கள் இருக்கு அந்த மௌனத்துக்குள்ள. லவ் இஸ் என்ஜாயிங் அவர் செல்ஸ் ஈவன் இன் சைலன்ஸ். அன்பு அப்படின்னா ஒரு மௌனம் அமைதியா இருந்த போதிலும் கூட நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். மெமரிஸ்லயே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன இது, இன்னைக்கு டாபிக்கே வித்தியாசமா போதே அப்படின்னு நீ நினைக்கிறது தோணுது. இன்றைய கதையை பாருங்க, மௌனமான காதல் கதை. இதை பார்த்து முடிக்கும் போது நான் பேசிய இந்த வார்த்தைகள் எல்லாத்திற்கும் ஒரு பதில் உங்களுக்கு புரியும். இந்த சம்பவத்துக்கு உள்ள போறதுக்கு முன்பாக இந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம்னா உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நினைக்கிறீங்களா, ஒரு பேர் மைக். இவர் ஒரு பெரிய பணக்காரர், ஆனா இவர் ஒரு தன்னம்பிக்கை மிகுந்தவர். அப்பா அம்மா கொடுக்கற காசுனால இல்ல, நம்ம சொந்தமா நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால ஒரு பீசா ஹட் கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. தெரியுறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நம்ம ஹீரோயின் லில்லி. இவங்க பேர், இவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க பீசா. இப்ப இதை எடுத்துட்டு இந்த மைக்கு இந்த கம்பெனியோடைய ஓனரா இருந்த போதிலும் கூட வளர்ந்து வர்ற கம்பெனி, அதனால அவரே டெலிவரி பாயா எடுத்துட்டு வர. கதவை திறந்த உடனே அவருக்கு ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டுச்சு. ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி கத்துனாரு. அவர் அந்த ஆர்வத்தை அடக்கிறதுக்கு முன்பாக அந்த லில்லியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்பாகவே திடீர்னு ஆடம்னு ஒருத்தன் வந்து அந்த லில்லியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த பார்சலை வாங்கலாம். இப்ப மைக்குக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு அவன் சுதாரிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த ஆடம்ன்றவன் டம் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு போயிட்டான்.
அவன் போனதுக்கு அப்புறம் லில்லிக்கு அவளால அவளோட உணர்ச்சிகளை உணர்வுகளை பழைய ஞாபகங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுக ஆரம்பிச்சிட்டா, அழுக ஆரம்பிச்சது மட்டும் இல்ல நிலை குலைய ஆரம்பிச்சிட்டா. உடனே ஆடம் பார்த்தான், என்னடா இது, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, அமைதியா இருந்தாலே, சிரிச்சிட்டு இருந்தாலே, திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு, சம்திங் ராங் அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டான். ஒண்ணு இல்ல சும்மா தான் அழுதேன், ஒண்ணு இல்ல அப்படின்னா. அதே மாதிரியான லில்லிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்துச்சோ அதே மாதிரியா மைக்கும் பைக் ஓடிட்டு திரும்ப அவன் கடைக்கு போறான். அவனால வண்டி கூட ஓட்ட முடியல. அவன் மனசுல 1008 கேள்விகள், மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன் லில்லி இப்படி பண்ணா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. இது நடந்து முடிஞ்சு சில வருடங்கள் அப்படியே ஓடுது. இந்த சில வருடங்கள் என்னாச்சு அப்படின்னா, இந்த மைக்கோடைய கடின உழைப்பால அவன் அந்த ஏரியாலேயே பெரிய ஒரு பணக்காரனா மாறுறான். அது மட்டும் இல்ல, அவனுக்கும் கல்யாணம் முடியுது. இப்போ ஒரு பார்க்ல லில்லி நடந்து வந்துகிட்டு இருக்கா, கையில போன்ல ரொம்ப பிஸியா பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. இப்போ ஆப்போசிட்ல டைரக்ஷன்ல இந்த மைக்கும் அவன் கல்யாணம் முடிச்சிருந்த புதிதான மனைவியோட அவங்களும் மாசமா இருக்காங்க, நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல இந்த லில்லி எதையுமே பார்க்கல, டம் அப்படின்னு வந்து மைக்க மோதிட்டா. மோதி கீழே விழுந்த உடனே ஐயோ கீழே தட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது மைக்கு அமைதியா எந்திரிச்சான். அப்படியே ஒரு புதுசா ஒருத்தங்களை பாக்குற மாதிரி அப்படியே பார்த்தான். பார்த்துட்டு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு லுக்கா அப்படி பார்த்து, என்ன நீ தெரிஞ்சவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நக்கலா பார்த்துட்டு அம்சாம ஒரு அவங்க யாருன்னே தெரியாதுப்பா, இதோ மூணா மடிச்சாங்கப்பா அப்படின்ற மாதிரி தன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நடந்து போயிட்டான். இந்த சம்பவத்தை லில்லியால ஜீரணிக்கவே முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவன் தன்னுடைய வார்த்தையினால அப்படி கொண்டுட்டானே நம்மள அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. ஏன் அப்படின்னா, ஏன் லில்லி ரொம்ப மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருந்தா அப்படின்னா, மைக்குக்கு தெரியாத ஒரு உண்மை இவளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உண்மைய அந்த மெமரிஸ அவ அப்படியே நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சா. இவளும் மைக்கும் உயிருக்குயிரா காதலிச்சு கொண்டிருந்த போது மைக்கோட அம்மா இவளுக்கு ஒரு தடவை கால் பண்ணாங்க. ஏய், நாங்கெல்லாம் பிறவிலேயே பணக்காரங்க தெரியுமா, நீ பிறவிலே ஏல, உனக்கும் மைக்குக்கும் செட்டே ஆகாது, நீ என்ன நினைக்கிற, நீனு உனக்கு அவன் பொருத்தமானவனே கிடையாது, அவன் அவனுக்குள்ள தகுதிக்கும் ஸ்டேட்டஸுக்கும் அவன் வந்து கல்யாணம் முடிக்கக்கூடிய பொண்ணு வந்து ஒரு சாதாரண லெவல்ல ஒரு குடும்பத்துல இருந்து வர முடியாது, புரிஞ்சுக்கோ, அவனை விட்டு போயிரு, புரியுதா, இனிமே அவன் கூட பேசுறதோ பழகுறதோ வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினான். இத எப்படி இவளால வந்து மைக்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே, பாய் பாய் இனிமே நீ பார்க்க வராது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சு அமைதியா அவளை விட்டு பிரிஞ்சுட்டா. ஆனா மைக்கு எதுவுமே தெரியாது. அவளோட போன்ல பழைய இவளும் மைக்கும் சந்தோஷமா ஊர் சுத்தின எல்லா விதமான போட்டோ வச்சிருந்தா. அதை எடுத்து அப்படியே பார்த்தா. பார்க்கும்போது அவ மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்ப உணர்ந்தா, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம், நம்மளுடைய அன்புக்காக நம்மளுடைய காதலுக்காக நம்ம சண்டை போட்டிருக்கணும், எப்படியாவது மைக்க கல்யாணம் முடிச்சு தனிக்கால நின்று முன்னேறி இருக்கணும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அதற்கு பிறகு மைக்க பார்த்தா, மைக்கு தான் அவ்வளவு பெரிய பணக்காரன் அந்த ஏரியாவிலே இருக்கிறான்றது தெரிஞ்சுக்கிட்டு, நல்ல ஒரு மனைவி சந்தோஷமா இருக்கான், அவ்வளவு மாசமா இருக்கா அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா, நிறைய நேரத்துல உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும் மற்றவங்களுக்கு அப்படின்னா அது அமைதியான தியாகத்தின் மூலமா தாங்க தெரியும். நம்ம சந்தோஷமா இருக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை விட
நம்ம நேசிச்ச ஒருத்தங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்ம தியாகம் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியங்க. லவ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங், இட்ஸ் கமிட்மெண்ட் அண்ட் அபவ் ஆல் அ சாக்ரிஃபைஸ். உண்மையான அன்பு அப்படின்றது அது ஒரு உணர்வு மட்டும் கிடையாதுங்க, உணர்ச்சி மட்டும் கிடையாது, அதுல ஒரு கமிட்மெண்ட்ன்றது பொறுப்பு, ஒரு உறுதிமொழிங்க. ஆனா அதை விட ரொம்ப மேலான தெரியுமா, தியாகம். இந்த தியாகம் தாங்க முக்கியம். இப்ப இந்த கதையை கேட்டுட்டு இருக்கவங்கள எல்லா பேத்துக்குமே ஆல்மோஸ்ட் இந்த அனுபவம் இருக்கும். நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க மேபி அப்பா அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், தோழியர்களா இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம நிறைய விதங்கள்ல தியாகம் பண்ணியிருப்போம், மனசுல காயப்படுத்தப்பட்டிருப்போம். ஆனா அதை நம்ம வெளியில சொல்றதே இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐ லவ் சைலன்ஸ் பிகாஸ் கம்பேர்ட் டு வேர்ட்ஸ், சைலன்ஸ் மே எக்ஸ்பிரஸ் மெனி ஃபீலிங்ஸ் அண்ட் தட் இஸ் லவ். எனக்கு மௌனம்ன்றது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, வார்த்தைகள் மூலமா பேசுறதை விட இந்த மௌனத்தினால நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அழகாக முடியும். அதுதான் உண்மையான அன்பும் கூட. உங்களுக்கு இன்றைய பதிவு பிடிச்சிருக்கும், உங்க மனசை மறுபடி இருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.